डियर स्टूडेंट उंग नल्ल मनसुक्कु नल्लदे नडक्कुम तोदुरुबुनावुडैय नल्वाळ्त्तुक्कल उंगलुक्कु अरसु वेलै किडैक्क आरु मंदिरंगल नींगे टीएनपीसी एझुनालुम सरि टेट टीआरबी एमआरबी एंद एग्जाम एझुनालुम सरि गवर्नमेंट जॉब किडैक्कणुमना इंद आरु मंदिरंगल आरु वळिमुरैगळै पिन्पट्टिनाल पोदुमानदु नींगे कंडिप्पा एझुत पोर इंद एग्जामल कंडिप्पा पास एन्नै पत्ति सुरुक्कमा एन पेर गुणा कड़वे कर्णिया मुपत्त वर्षमा एयत्तु टेन्त्तु प्लस वन प्लस टू उ रेगुलर स्टूडेंट्स अटेम्प्ट स्टूडेंट्स अंड नेर प्राइवेट कैंडिडेट तनि तेर्व नम्बर ट्यूशन अदिल्लाम कूडुतला तेवैप्पर नेरत्तुल टीएनपीसी एग्जाम टेट एग्जाम कोचिंग कोडुत्तुट्टु वरोम इदु कड़वे कर्णिया आनाल एन्न एल्लारुम ट्यूशन गुणा अण्णन दान कूप्पिडुवांग नींगलुम இந்த வீடியோ பார்க்கறவங்க இனிமேலுக்கு குணா அண்ணனே கூப்பிடலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு இந்த டவுட் இருக்குனே அப்படி நீங்க கேட்கலாம் கடவுடைய கருணையால் இதுவரை 6000 மாணவர்களுக்கு மேல அது கிராமப்புற மாணவர்களுக்கு நல்ல வழி காட்டி இருக்கோம் இப்போ உங்களுக்கு நல்ல வழி காட்டு நாங்க நினைக்கிறோம் என்னிடம் படித்த மாணவர்கள் எல்லா துறைகளிலும் இருக்காங்க அந்த முன்னாள் மாணவர்கள் எனக்கு இன்னால் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட்ல தான் இந்த வீடியோ நாங்க ரெடி பண்றோம் யாருடைய உதவி இல்லாம நம்மளால வாழ்க்கைய ஜெயிக்க முடியும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் சரியான நபர்கள் வழி காட்டினால் எளிதாக சாதிக்கலாம் எனிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஹேவ் தி ரைட் பீப்பிள் டு சப்போர்ட் யூ அந்த ரைட் பீப்பிளா நானும் எனது முன்னாள் மாணவர்களும் இன்னால் நண்பர்களும் இருப்போம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நான் சொல்றது எல்லாமே அட்வைஸ் கிடையாது only எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்வது எதுவும் அறிவுரை அல்ல only அனுபவம் உரை நீங்க கண்டிப்பா அரசு வேலைக்கு இந்த 3 மாசத்துல போறீங்க நான் சொல்ற அந்த 6 மந்திரத்தையும் நீங்க அந்த 3 மாசம் தொடர்ந்து பின்பற்றினால் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உண்டு மந்திரம் 1 தேவை சுய பரிசோதனை இதான் ஃபர்ஸ்ட் மந்திரம் தேவை சுய பரிசோதனை என்ன அர்த்தம்னா முதல்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க ரிலாக்ஸா உட்காருங்க உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் மைனஸ பேப்பர்ல எழுதுங்க நினைச்சலாம் பார்க்காதீங்க எழுதுங்க அது எத்தனை வந்தாலும் சரி மைனஸ்ல எத்தனை வந்தாலும் சரி ப்ளஸ்ல எத்தனை வந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு முறை எழுத வேண்டும் நினைச்சு பார்த்தலாம் சொல்ல கூடாது அப்ப அந்த மைனஸ்ல என்னென்னலாம் இருக்கும் பொதுவா என்னன்னா காலையில 7 மணிக்கு வீட்டு விட்டு போறேனா அப்புறம் நைட் 8 மணி தானே வரேன் வேற வேலை செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு படிக்கவே நேரம் கிடைக்கல எனக்கு இந்த கவர்மெண்ட் புக் 6வதுல இருந்து 10th வரைக்கும் எனக்கு புக்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருந்தா நூறு ஸ்டாண்டர்ட் புக் இல்ல எல்லாரும் நிறைய பேர் பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சிட்டு இருக்காங்க அங்க நிறைய பணம் கட்டி படிக்கறாங்க என்னால பணம் கட்டற அளவுக்கு வசதி இல்ல எனக்கு தமிழ் ஓரளவுக்கு நல்லா வருனே ஆனா வந்து கணக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு அப்படிமாங்க ஒரு சில பேருக்கு வீக்னஸ் பாயிண்ட் எனக்கு கணக்கு நல்லா வருது அந்த வரலாறுங்கிறது மட்டும் தான் வரவே மாட்டேங்குது அந்த இயர்கள் எல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு சண்டே ஒரே ஒரு நாள் தானே ரெஸ்ட் இருக்கு அந்த ஒரு நாள் நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த வாரம் ஃபுல்லாக எங்களால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியுது இதில் எப்படி நாங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எங்களுக்கு சரியாக வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அல்லது நம்மள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் இதில் எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இது மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கும் அல்லது வந்து மைனஸ் பாயிண்ட் இருக்கும் அதை நீங்கள் முதல்ல பட்டியலிடுங்க எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் பட்டியலிட்டுருங்க நம்மளுக்காங்க இது மாதிரி பட்டியல் போட்டு முடித்த பிறகு திரும்ப ஆரம்பரை உக்காந்து இந்த போட்ட மைனஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் என்னென்னலாம் வீக்னஸ் எழுதுனீங்களோ அதை மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருந்தால் பாருங்கள் ஏன்னா பலவீனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை எனவே அந்த பலவீனங்களை பலமாக்குங்கள் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை முன்னேறுங்கிறது முன்னோருடைய தத்துவம் முடிஞ்ச வரைக்கும் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த 3 மாசத்துல ஆனால் ஒன்றும் வாய்ப்பே இல்லைன்னு இருக்கிறதே மாதிரி தானே இருக்கும் இதில் என்னென்னத்தை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அந்த வீக்னஸ் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம் எங்கள்கிட்ட எந்த ப்ளஸ் பாயிண்ட்மே எனக்கு தெரியல அப்படின்னா இன்னையிலிருந்து இந்த வீடியோ பார்க்குற இந்த நாளிலிருந்து ரெண்டே ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்டை இனிமேலுக்காவது உருவாக்கிங்க ஒன்று உங்கள்கிட்ட இன்னையிலிருந்து ஒரு குழந்தையின் பிடிவாத குணம் வந்துடணும் குழந்தையின் பிடிவாத குணம் வர வேண்டும் குழந்தையுடைய பிடிவாத குணம் உதாரணம் என்ன சொல்லலாம் பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் ஓரத்தில் தான் சீட்டு வேணும் அந்த குழந்தை அழுவோம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது ஒரு விருப்பப்பட்டதுன்னா அப்படிதான் அந்த பஸ்ஸில் 50 பேர் 60 பேர் இருக்காங்கன்னா அது பார்க்காது நல்லா வீச்சுன்னு கத்துவோம் எனக்கு அந்த இடம் தான் வேணும் வேணுங்கும் அந்த மாதிரி ஒரு திருவாக்காட்சி போனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி தருன்னு சொல்லி அடம் பிடிக்கும் பார்த்துருப்போம் நம்மளுக்கு
அந்த மாதிரி பிடிச்ச உணவை தான் சாப்பிடணும் அடம் பிடிக்கும். அது என்னன்னா சமரசம் செய்து கொள்ளாது, நீங்க என்ன சொன்னாலும் அது கேட்காது. அந்த மாதிரி இன்னும் 3 மாசத்துல நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட அந்த குழந்தையின் பிடிவாத குணம் இன்று முதல் வந்துடணும். இது வந்துட்டா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கேரண்டி. ரெண்டாவது, தினமும் எங்களுடைய அனுபவத்தில் சொல்றோம், தினமும் 1 மணி நேரம் இதற்காக ஒதுக்குங்க போதும். இதுல அந்த 1 மணி நேரமும் ஒரே டைமா இருக்கணும். நீங்க டெய்லி 4-5 காலையில இல்லை வந்து ஈவினிங் 7-8, 9-10 ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்குன்னு 1 மணி நேரத்தை கண்டிப்பா ஒதுக்குங்க போதும். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தினமும் 4 மணி நேரம் படியுங்கள் அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்றாங்க. ஒரு சில இடத்துல தினமும் 4 மணி நேரம் தான் நீங்க தூங்கணும், மீதி நேரம் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையிலும் அவங்க நாங்க என்ன சொல்றேன்னா தினமும் 1 மணி நேரம் கண்டிப்பா போதும். அந்த 1 மணி நேரத்தை நீங்க திட்டமிட்டோம்னா நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடலாம். இதுதான் தேவை சுய பரிசோதனைங்கிறது. இந்த உலகத்துல இப்ப நான் அந்த ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கேன்னா இது நான் சொல்றது இல்லை, எனக்கு முன்னாடி வேற யாரோ சொல்லியிருப்பாங்க. இந்த பிரபஞ்சத்துல எல்லா கருத்துக்களும் ஏற்கனவே வந்துடுச்சு, சொல்ற விதமும் சொல்ற நபர்களும் தான் வேற வேற யாருட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க, நீ யார், எதற்காக வந்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய், 3 கேள்வியும் முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கி. அது வந்து ஒரு அட்வைஸ், அதன்படி நட, ஒரு கட்டளை. இந்த 5 யார் சொல்லியிருக்காங்க, சாக்ரடீஸுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ சாக்ரடீஸுக்கு அவங்க அப்பா சொன்ன இந்த 5 தத்துவத்தின் தான் அவரு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா உன்னையே நீ அறிவாயின்னு ஒரே வரியில சொல்லிட்டார். இப்ப தெரியுதுங்களா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது சாக்ரடீஸ் தான் நம்ம முன்னாடி உதாரணமா சொல்லுவோம். அந்த காலத்துக்கு அது சரியா இருந்தது. அப்போ இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை அவங்கவுங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில இப்படி சுருக்கி சொல்லிக்குவாங்க. அப்ப இன்றைய தத்துவத்துல அந்த உன்னையே நீ அறிவாய்ங்கிறதா தேவை சுய பரிசோதனை மாறிடுக்கு. அன்னைக்கு வந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறது அந்த காலகட்டத்துக்கு சரியா இருந்தாலும் இப்போ பெற்றோர் சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதா இந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்கும். எனவே நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த சுய பரிசோதனை மூலம் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சுய பரிசோதனை பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்ட பிறகு 2 பிளஸ் எனக்கு வந்தா போதுமானது. அந்த 2 பிளஸ் பாயிண்ட் வந்த பிறகு உங்களை நீங்கள் நம்புங்கள். செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அதனால சுய பரிசோதனை மேற்கொள்ளுங்கள். இந்த 1 மந்திரத்தை முதல்ல கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முதல் படி ஏறிட்டோம். 2வது மந்திரம், உங்கள் மனம் ஒரு தூய கண்ணாடி, அதில் மற்றவர்கள் கல் எறிய அனுமதிக்காதீர்கள். நம்ம மனசு எப்பயுமே வந்து பிளைனா இருக்கும், அதுல மற்றவங்களை கல் எறிய விடக்கூடாது. எப்படி, இது நம்மளான கல் எறிய கேட்கிறோம், அவங்க எங்கன்னா கல் எறிகிறாங்க, கடப்பாறுல விட்டு கடைச்சிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தெரியும். இப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க சும்மா இருக்கிறப்ப உங்கள்ட்ட யாருமே கிட்ட நெருங்கவே மாட்டாங்க. நீங்க எப்ப படிக்கன்னு ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது எப்ப முன்னேறதுக்குன்னு ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நம்மளுக்கு இந்த கல்லடியில வர ஆரம்பிக்கும். முதல்ல கேட்பாங்க, இந்த வயசுல படிக்க போற, உங்க பையன் பொண்ணு எல்லாம் வந்து காலேஜ் போக போறாங்க, பிளஸ் டூ முடிக்க போறாங்க, இப்ப போய் படிச்சு இப்ப போய் எக்ஸாம் எழுதி இது அடுத்த கல். சரி, நம்ம ஒரு காலேஜ் படிச்சுட்டே இருக்கிறோம், இப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயருக்குள்ளே நம்ம வந்து குரூப் எக்ஸாம் எழுதி இப்ப படிக்க ஆரம்பிச்சோம்னா இப்ப படிக்கிற குரூப்லாம் வருஷம் வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீ படிக்கிற டிகிரி ஒழுங்கா படி, இதை படிக்கிறன்ட்டு அதை விட்டுறாத, அதை படிக்கிறன்ட்டு இதை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரை போய் படிக்கலாம்னா இந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்தீங்க, இது லாஸ்ட் இயர் இந்த கோச்சிங் சென்டர் ஒன்று ரிசல்ட் வரலையே அப்படிமான உங்களுக்காங்க. சரி, கோச்சிங் போகாமல் வீட்டிலே படிக்கலாம் அப்படின்னா வீட்டிலே படிக்கிறீங்க, கோச்சிங் போகாமல் அந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அடுத்தக்கள். அப்புறம் அவர் என்னவோ ஒரு 100 எக்ஸாம் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவார், அவர் பட்டுக்கும் வர வர அந்த கொஸ்டின் பேங்க் எங்கிருந்து கேட்கறாங்கன்னே தெரியல அப்படின்னு அவர் கல்லை விட்டு கிடைச்சிட்டு போவார், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அதோட இன்னொருத்தர் ஒரு கல் விடுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஏற்கனவே எல்லாம் பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, போர்ச்சிகளாம் போட்டுட்டாங்க, என் ஃப்ரெண்டு கூட பக்கத்தில் ஒருத்தர் பணம் கட்டிருக்கேன்னு சொன்னாரு. இப்படி இந்த மாதிரி கல் நம்ம மனசுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எதுவுமே நம்ம மனசை வந்து தொழாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நீங்க சொல்றீங்களா, சொல்லுங்க, நான் வந்து என்ன முன்னேறு நான் நினைக்கிறேனோ அந்த வகையில் நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்துடணும். ஏன்னா உங்களுடைய மனம் ஒரு தூய கண்ணாடி, அதில் கண்டிப்பாக மற்றவர்கள் கல்லறிய நம்ம அனுமதிக்கவே கூடாது. இது 2வது மந்திரம். இந்த 2வது மந்திரத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு கேரண்டியாக வந்துடும். அடுத்து 3வது மந்திரம், எல்லா மந்திரமும் முக்கியமான மந்திரம் தான், 3வது மந்திரம் இது. இதுவே இறுதி இலக்காக இருக்கட்டும்,
நீங்கள் மொதல் மொதல் இப்போ தான் இந்த டிஎன்பிசியோ டிஆர்பியோ டெட்டோ எம்ஆர்பியோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ தான் மொதல் மொதல் எழுதுறதா இருந்தாலும் சரி, அல்லது பல முறை முயன்று முடியாமல் இருந்தாலும் சரி, இனிமேலுக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு இதுவே இறுதி இலக்காக இருக்கட்டும். அவ்வளோதான், இந்த 3 மாதம் படிக்கிறோம் ஜெயிக்கிறோம், இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டார்கெட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டார்கெட்டு நம்மளுடைய இலக்கை நிர்ணயிக்கும் போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ இது ஒரு டிஎன்பிசி விளம்பரம், இதில் கரண்ட் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 359 கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டோட்டல் வேகன்சி படிக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாயிடுதா, 359 ஒரு 320 போஸ்டிங் இருக்குப்பா, நம்ம இதில் வந்து படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அதுக்கு பிறகு இதுவும் கவர்மெண்ட் மனசில் கல்விட்டு கடாசிற வேலை தான். அப்போது அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடுங்கிற பேரில் இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க அவங்க கம்யூனிட்டிக்கு நேராகவும் அவங்களுடைய இடஒதுக்கீடு நேராக ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் 2 போஸ்டிங்கு 3 போஸ்டிங்கு 1 காட்டும், வேகன்சிலாம் காட்டும். அப்போ தான் நம்ம மனசு ரொம்ப உடஞ்சி போகிறோம். இனிமேல் இந்த நிமிடத்திலிருந்து ஒரு எந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்தாலும் சரி, முதல்ல டோட்டல் வேகன்சியை பாருங்கள், அது ஓகேதா, உடனே நம்மளுடைய மனம் அந்த ஜிடி ஜென்ரல் டேனுக்கு தான் போகணும். இதுதான் நம்மளுக்கு டபுள் ஓகே, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தமிழ் வழியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எதுவுமே அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஜிடி ஜென்ரல் டேன் அல்லது ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளவு சீட் இருக்குங்கிறது பாருங்கள், 60 சீட். இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 360 போஸ்டிங்கில் நம்மளுக்கு 60 சீட் இருக்குன்னா ரைட் ஓகே, 60 ஒரு ஆளாக வரும். இந்த டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரமிட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் வேகன்சி எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜாப்பில் 10 பேர் ஒரு விளம்பரம் வருது, ஒரு ஆட் வருது டிஎன்பிசியில் டெட்டில், 10 பேர் ஒரு கரண்ட் வேகன்சி இருக்குன்னா அவங்க மெரிட் லிஸ்ட் வெளியிட்டாங்கன்னா அதில் நம்ம 3 பேர்த்துக்கு உள்ளே இருக்கணும். 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம 30 பேர்த்துக்குள்ளே இருக்கணும், மெரிட் லிஸ்ட்டில் நம்ம 30வது இடத்துக்குள்ளே இருக்கணும். 1000 பேர் எடுக்கிறாங்கன்னா நம்ம 3000த்துக்குள்ளே இருக்கணும். இந்த மனநிலைக்கு நம்ம மாறிட்டோம்னா அரசு வேலை கேரண்டி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நடக்க போகிற குரூப் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 5650 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. நம்ம 5000 போஸ்டிங்னு வச்சுக்கிட்டா கூட, 5000 வேகன்சின்னு வச்சுட்டா கூட 1500 மெரிட் லிஸ்ட் நம்ம எக்ஸாம்லாம் எழுதி முடித்த பிறகு ரிசல்ட் விட்டு மெரிட் லிஸ்ட் விடும்போது நம்ம தமிழ்நாட்டில் 1500 நம்ம இருந்தோம்னா அரசு வேலை உறுதி. எனவே இனிமேல் எந்த ஒரு எக்ஸாமுலாம் இல்லை, நீங்கள் எழுத போகிற கடைசி எக்ஸாம் தான் இதில் நீங்கள் பாஸ். அதனால் அந்த வரக்கூடிய விளம்பரத்தில் ஜென்ரல் டேர்ன் அல்லது ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பாருங்கள், அதை உங்களுடைய இலக்காக வைத்துக்கொள்ளுங்கள். சரி, நான் இலக்கை நிர்ணயிச்சுட்டா மட்டும் போதுமா, உங்களுடைய தூங்கி எழுந்திரிச்சா கனவாக இது இருக்கணும். நீங்கள் ஒருவேளை டிஎன்பிசி தான் எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுடைய கனவு இல்லம் இதான், இதான் டிஎன்பிசி ஆஃபீஸ். ஒருவேளை நீங்கள் டெட்டு தான் எழுதிங்கன்னா உங்களுடைய கனவு இல்லம் இதான், டிஆர்பிக்குரிய கனவு இல்லம் இதான். அப்போ இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம போகணும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கே முடிவு பண்ணிடணும். அந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஜெயித்தவங்க உக்காந்துருப்பாங்க, கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் இந்த வீடியோ பார்த்தவங்களாக தான் அடுத்த முறை இருக்கணும். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களாக தான் இருக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் போன உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது எனக்கும், ஏன்னா என்ன படிக்கவே ஆரம்பிக்கலன்னு, அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்களேன்னு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த முறை படிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம், இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் காலில் உட்காந்துருக்குறோம், உங்களோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இப்படி தான் காட்டுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக அரசு பணிக்கு போகிறீங்க, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை இப்படி உலகத்துக்கு காட்டுறீங்க, அதை நாங்களும் அடுத்த முறை வீடியோ போடும்போது போடுறோம். டிஎன்பிசி வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, இங்கே நின்றுட்டு இருக்க நபர்கள் நீங்களாக மாற வேண்டும். அந்த இலக்கை நிர்ணயிச்சிங்க, கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. 4வது மந்திரம், ஒப்பீடுகளை தவிர். பொதுவாக கம்பேர் பண்ணுற வேலையை விட்டுடணும், ஏன்னா நீங்கள் தனித்துவமானவர்கள், உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வேறு யார்ட்டுமே இருக்கவே இருக்காது, நீங்கள் யாருமே கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம கம்பேர் பண்ணுறதால நம்மளுடைய மனநிலை நிறைய வந்து சோர்ந்து போகிறோம். இப்போது ஒரு உதாரணமாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக அதாவது ஹோம் மேக்கராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு டீச்சராக போவாங்க. இந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிற டீச்சர் என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக ஆசிரியர் யாராக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க பரவாயில்லப்பா, நிறைய நேரம் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க நிறைய படிக்கலாம், அவங்களே நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம தான் அங்கே ஸ்கூலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பரவாயில்லப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க நிறைய பசங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, டெய்லி புக் எடுக்கிறாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நம்மளால் முடியல அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம்.
ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறோம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாமே ஒரு வருஷமாக கோச்சிங் போயிட்டுருக்காங்க, அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க, நம்மளால் எப்படி இந்த பண்ண முடியும்? இது ஒரு கம்பேர். இதை விட மிக மோசமான கம்பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 4000 வேகன்சியில் அப்ளை பண்ணவங்க 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதில் தோற்று போயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் இப்போ 5000 போஸ்டிங் வருது, 5000 வேகன்சி வருதுன்னா அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக 15 லட்சம் பேர் இருப்பாங்க. இவங்க ஒன்றே கம்பேர் பண்ணுவாங்க, 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணப்பே நம்மளால் ஒரு வேலை வாங்க முடியல, இப்போ 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, இதில் நம்ம எங்கே வேலை வாங்கி எப்படி நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு, இதெல்லாம் சாத்தியம் இல்லை இப்படின்னு மனக்கணக்கு ஒரு கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க. நம்ம கணக்கை தப்பாக போடலாம், ஆனால் சரி பண்ணிக்கலாம், ஆனால் தப்பு கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பேரிசன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும், டெய்லி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, ஐ திங்க் ஐ கேன், என்னால் இது முடியும்னு சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். மந்திரம் 5, சுற்றுச்சூழலை மாற்றுங்கள். இந்த சுற்றுச்சூழலுங்கிறது நம்முடைய என்வைரன்மெண்ட்டை அந்த ஒரு 3 மாதத்துக்காவது சேஞ்ச் பண்ணணும். என்னது, நீங்கள் உங்கள் கொஞ்சம் வீடு பெருசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கிடுங்க. இல்லைண்ணே இருக்கிறதே சின்ன போது இடம் தானே அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட டைமில் தான் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும், அதில் எந்த சின்ன இடமா இருந்தாலும் சரி, ஒரு கார்னராக இருந்தாலும் பரவாயில்ல. முடிந்தவரை கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இது உங்களுக்கு தெரியும், அறிவியல் ரீதியான உண்மை இது. இந்த அறிவியல் ரீதியான உண்மையில் ஒன்று இருக்குது நம்மளுக்குங்க, கடைபிடித்த கட்டுப்பாடாக நற்குணம் கடைசியில் நம்மளுக்கு ஒரு ஹேபிட், பழக்கமாகவும் மாறிவிடும். சைக்காலஜி படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம்னா அது நம்மளுடைய முழு பழக்கமாக மாறிவிடும். இதே மரபியில் ஜெனட்டிக்கில் என்ன சொல்கிறாங்க, கற்ற பண்பு அல்லது பெற்ற பண்பு மரபு பண்பாகுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாரிசுக்கே அந்த பண்பு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மரபியல்ல. இதில் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை மாற்றும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படிக்கிற நீங்கள் எந்த நேரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்க சொன்னோம் இல்லைங்களா, அந்த 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக டிவி ஓடாமல் பார்த்துங்க, செல்ஃபோனை மியூட்டில் போட்டு வச்சுருங்க, எந்த நண்பர்களோ உறவினர்களோ அந்த நேரத்தில் உங்களை வந்து பார்க்காத அளவுக்கு நீங்கள் அந்த டைமை கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பித்து என்விரமெண்டில் இட்டு அந்த 3 மாதத்துக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா வெற்றி உறுதி. இதில் ஒன்றே ஒன்று நடக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 1 வாரம் நம்மளுக்கு மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது, உடம்பு சொல்கிறத மனசு கேட்காது. மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால இன்னைக்கு படிக்கலாம் குணா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்கார உடம்பு இருப்பாங்க, நீங்கள் தான் வேலை கஷ்டம், நாளைக்கு ஒரு நாள் பார்த்துக்கலாமே அப்படின்னு உடம்பு ஒத்துழைக்காது. சரி உடம்பு ஒரு நாளைக்கு ஆக்டிவாக இருக்கு போனோம்னா மனசு இரு இப்போ தானே என்ன குணான்னு சொல்லியிருக்காங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு அப்புறம் நினைக்கும். அதனால் மனசும் உடம்பும் கண்டிப்பாக ரொம்ப நாள் கழித்து படிக்கிறவங்களுக்கு ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்காது. இது முதல் வாரம், இதெல்லாம் சைக்காலஜிகளாக உளவியல் அறிஞர்கள் சொன்னது தான். இது 2வது வாரம் முதல்ல உடம்பு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். செகண்ட் வீக்கில் தான் நம்மளுக்கு வந்து உடம்பு மட்டும் ரைட் போ உடம்புட்டான நாட்டுக்கு நம்ம படிச்சுதான் ஒன்று மாட்டுக்கு அப்படிங்கிற லெவலுக்கு உடம்பு வந்துடும். அதுக்கடுத்தது 3வது வாரம் தான் நம்மளுடைய மனம் ஒத்துழைக்கும். 4வது வாரம் தான் நம்மளுக்கு உடலும் மனசும் கரெக்டாக ஒத்துழைக்கும். கெமிஸ்ட்ரி இப்போ தான் ஒர்க் ஆகும். அந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வந்துருச்சுன்னா 4 வாரம், 4 வாரங்கிறது 28 நாள். சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்களா இல்லைங்களா, ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 48 நாள், அதில் பாதி 24 நாளுங்களா நம்ம 1/2 மண்டலத்தை தாண்டிட்டோம். எனவே உங்கள் சுற்றுச்சூழலை அந்த என்வைரன்மெண்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா இந்த 3 மாதத்துக்குள்ளார நம்முடைய உடம்பும் மனசும் பழகிடும், கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போயிடலாம். 6வது மந்திரம், இதான் கடைசி மந்திரம், விரைவாக ஆனால் சரியாக விடையளிக்க பழகு. நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும், அந்த விஷயத்தை சீக்கிரமாக கொண்டு வரதான் முக்கியம், அதே டைமில் கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சரை எழுதி பார்க்கும்போது நீங்கள் எங்கேயா கோச்சிங் சென்டர் போனாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேங்க் வாங்கிச்சு நீங்களே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இப்போ ஒரு 6th இல்லை 6வது பாடம் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஒரு யூனிட் எடுத்துக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, உடனே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா அதில் 20 கேள்விக்கு நீங்கள் 20 கேள்வி அடிச்சிருவீங்க, அது சந்தேகமே கிடையாது. யூனிட் டெஸ்ட்டு, சிலிப் டெஸ்ட்டு, கால் போர்ஷன், அரை போர்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய மனதினுடைய அல்லது நம்மளுடைய வேலைக்கு இது வந்து பத்தாது. எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனாலும் அவனுடைய ஃபுல் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், முழுமையான மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணும்.
அந்த முழுமையான மாதிரி தேர்வில் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். அந்த நிறைய மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு டைம் பிக்கப் ஆகுதா, நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களா, விரைவாக ஆன்சர் பண்ணுறீங்களா, நம்மளுக்கு எவ்வளோ டைம் பத்துது இல்லை எவ்வளோ டைம் மிச்சமாக இருக்குங்கிறத அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம சின்ன சின்ன டெஸ்ட்டில் நிறைய மார்க் எடுத்தவொடனே சந்தோஷப்பட்டுறோம், ஆ ரைட் யூனிட் டெஸ்ட் பா, நான் வந்து 6th to 8th தமிழ் இன்னைக்கு டெஸ்ட் வச்சாங்க, நான் நிறைய மார்க் எடுத்துட்டேன், 60க்கு 60 எடுத்துட்டேன், ஓகே அப்போனா எனக்கு வந்து 110 கேள்வி இந்த எக்ஸாமில் வருதுன்னா நான் 110க்கு 110 அடிச்சிருவேன் அப்படின்னா அது இல்லை, நம்மளுக்கு உண்மையிலே எல்லாமே தெரியும், அந்த டைமுக்குள்ள நம்மளால எடுக்க முடியுதா அப்படிங்கறத முக்கியமே. போட்டி தேர்வுங்கிறது அதானேங்க, விரைவா சிந்திக்கணும், அது மாதிரி சரியா சிந்திக்கணும். அதனால அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முழு தேர்வை எழுதி பார்த்துக்குங்க. அந்த முழு தேர்வை எழுதி பார்க்கறதுக்காக தான் உங்க குணானன் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 செகண்ட் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்க போறோம். ஒரு கேள்விக்கு 5 செகண்டுக்குள்ள ஆன்சர் அடிச்சிடணும். அப்ப அந்த ஒரு டெய்லி அந்த க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வரும், அதுக்கடுத்து ஆன்சர் வரும், அதுக்கடுத்தது விளக்கம் இருக்கும். அந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட கவர்மெண்ட் பாடப்புத்தகம் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அந்த பாடப்புத்தகத்தில் எங்கிருந்து வந்ததுங்கிற அந்த காப்பியோடு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்கள்கிட்ட பாடப்புத்தகமே இல்லைன்னா கூட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, 3 மாதம் கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த எவ்வளவு பெரிய உங்களுக்கு தெரியும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கணும், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தூண்டுகோலாக இருப்போம். எங்களோட 5 செகண்ட் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 5 செகண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும், என்கிட்ட படிச்சுட்டு எல்லாத்துக்குள்ளையும் கூட மாணவர்கிட்ட இருந்து இப்போ மெட்டீரியல் கேட்டிருக்கோம், கருத்து கேட்டிருக்கோம், அவங்களே நேரடியாக வந்து கிளாஸ் சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் தான் கொடுக்க போகிறோம். எனவே உங்களுக்கு அரசு வேலை உறுதி. இப்போ மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சண்டே 9 AM to அதாவது காலையில் 9 மணிலேருந்து 4:30 வரைக்கும் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் இருக்கு, முடிஞ்சவங்க டைரெக்டாக அட்டன் பண்ணலாம், ஃப்ரீ கோச்சிங் தான், இதுக்கு எந்த விதமான காசும் கிடையாது. இல்லைனா நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா என்னால் வர முடியாதுண்ணே அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெய்லி 9 மணிலேருந்து நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளார ஆன்லைன் ஸ்கில் டெஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனலில், நம்மளோட யூடியூப் சேனல் பேர் வந்து குணா டியூஷன், யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணினா தெரியும், குணா டியூஷன் வரும், அதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்தாலே போதும், உங்கள்கிட்ட கையில் புக் இருக்கணும் எது இருக்குன்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு பிடித்த 1 மணி நேரத்தில் உட்காந்து அதை எழுதி பாருங்கள். அது விளக்கத்தோடு இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா எங்களுக்காக இவ்வளோ 6 மந்திரம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்கண்ணே, அப்போ இதுக்கு நாங்கள் கோச்சிங்கும் ஃப்ரீயாக நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க, இதுக்கு நாங்கள் எதுவுமே ஃபீஸு தர தேவையில்லையா, உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் வேணாமானா, கண்டிப்பாக எனக்கு ஃபீஸ் வேணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன ஃபீஸ் வேணும்னா, இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ். இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி அதாவது 31/12/2002 எனக்கு நீங்கள் எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும், அது இப்படி தான் இருக்கணும். டியர் குணா அண்ணா, கடவுளின் கருணையாலும் எனது கடின உழைப்பாலும் தற்பொழுது நான் அரசு பணியில் உள்ளேன். நானும் எனது குடும்பமும் மகிழ்ச்சியாக உள்ளதும். உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் 2023. இந்த வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் அனுப்புனீங்கன்னா இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த ஸ்கில் டெஸ்ட் செய்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய கருணையால் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு அனுப்புவீங்க. அப்புறம் இது என்னுடைய பர்சனல் நம்பர். பொதுவாக யூடியூப் சேனலில் யாருமே நம்பர் தரமாட்டாங்க, நான் கிராமப்புற மாணவர்களுக்காகவும் அல்லது நிறைய பேத்துக்கு விவரம் தெரியாமல் இருப்பாங்க டவுனில் இருந்தாலும், அந்த மாதிரி ஆளுங்க ஏதாவது நபர்கள் ஒரு திடீர்னு ஒரு டவுட் கேட்கணும் யார்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் நம்பரே கொடுக்குறேன். தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. பேசி அனுப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் நேரம்லாம் கொஞ்சம் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவோம். அதனால் பேசாமல், அதாவது வந்து கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களும் நாம் தீர்த்து வைக்கிறோம். இந்த ஸ்கில் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா இது இப்படி இருக்குண்ணே, இன்னும் அப்படி பண்ணலாண்ணே, இன்னும் எங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸில் நிறைய டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னா தான் எங்களால் அதிகமாக நாங்கள் சீக்கிரமாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய எந்த கருத்தாக இருந்தாலும் நான் முதலே சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு அண்ணன் தான். அதனால் நீங்கள் கூச்சப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம், எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறேன்.
கடவுளுடைய கருணையாலும் உங்களுடைய நல்ல மனசாலும் இன்னும் 3 மாசத்துல நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறோம், இந்த முறை படிக்கிறோம், நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். கடவுள் நம்ம கூட இருப்பாரு, நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம், நானும் எனது மாணவர்களும் உங்களுடன் இருக்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி.